மக்களடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இரண்டாவது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். தீய குணங்களும் அதை தீர்க்கும் வழிகளும் என்ற இந்த தொடர் உரையிலே தீய குணங்கள் எல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அந்த குணங்களால் உள்ளத்திலே பாதிப்பு ஏற்படுகிறது. அதையும் அல்லாஹ் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற சில செய்திகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அது தொடர்பாக இன்னும் சில செய்திகளை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் வந்து ஹிஜ்ரத்து செய்து போகிறார். ஹிஜ்ரத்னா வீடு வாச சொத்து சோகத்தெல்லாம் இழந்து மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக போகிறார். அதான் ஹிஜ்ரத். ஒரு ஊரில் வாழும் பொழுது அவருக்கு மார்க்கத்தை பேண முடியலை. எதிரிகளால் அவர் பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாகிறார். இந்த ஊரில் இருந்தால் நம்ம மார்க்கத்தை பேண முடியாது, முஸ்லீமாக வாழ முடியாது என்கிற நிலையில் வெளியேறி போவதற்கு பெயர் தான் ஹிஜ்ரத். இப்படி இது பெரிய வணக்கம். வணக்கங்கள்லயே திருக்குறானில் ரொம்ப சிறப்பித்து ஜிஹாது மாதிரி ரொம்ப சிறப்பித்து சொல்லக்கூடிய அதிக நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் ஹிஜ்ரத் என்பது. மார்க்கத்துக்காக உலகத்தை திறந்துடுறது. இந்த மாதிரி ஒருவர் வந்து புறப்பட்டு சென்றால் அதை ஊக்குவிப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு நிறைய புகழிடங்கள் இருக்கிறது. புறப்பட நினைச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய இடங்கள் இன்றைக்கி இல்லை, நாடுகள்லாம் வரையறுக்கப்பட்டுருச்சு, அன்றைக்கு இருந்தது. அதை சொல்லிட்டு ஒமை ஹுரோஜி மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவை நோக்கியும் அவனுடைய தூதரை நோக்கி மதினாவுக்கு மதினாவை நோக்கியும் யார் ஒருத்தர் ஹிஜ்ரத்து செய்து புறப்படுகிறாரோ போய்கொண்டிருக்கும் பொழுதே சும்மா யுத்ரிக்குகுல் மௌத்து, போற வழியில் மரணித்து விட்டார். மக்காவில் இருந்து அல்ல வேற ஊரில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து போகிறார். இந்த ஊரே வேணாம் நமக்கு, நம்ம போய் மதீனாவில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஊரில் சேர்ந்து கொள்வோம் என்று புறப்பட்டவர் வழியிலேயே மரணித்து விட்டாரையானால் ஃபக்கது வக அஜுர்ஹு அலல்லாஹ், அவர் ஹிஜ்ரத்து செய்த கூலி அல்லாஹ்விடத்திலே உறுதியாகிவிட்டது. அவர் ஹிஜ்ரத்து செய்யலை, இன்னும் போய் சேரலை, மதீனாவை அடையல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் மனசால் ஹிஜ்ரத்து செய்யணும் என்று நினைத்து விட்டார். எதுக்கு இறங்கினார் வீட்டை விட்டு போய் சேரணும் என்றுதான் நினைத்தார். அந்த நினைத்ததற்காகவே நான் உயிரை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அவருக்கு நான் ஹிஜ்ரத்துடைய கூலியை கொடுத்து விடுகிறேன். அப்ப அல்லாஹ் எதை கவனிக்கிறான், ஒரு செயலை நம்ம முடிக்கவே இல்லை, முடிக்கணும்னு நினைச்சோம், நிச்சயமா முடிக்கணுங்கிற என்ன ஆசை இருந்தது, ஆனால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு ஹிஜ்ரத்துடைய கூலியை அல்லாஹ் தந்து விடுகிறான். அப்ப உள்ள ரொம்ப முக்கியம். மனசுல நினைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பரிசை அல்லாஹ் தந்து விடுகிறான், காரியத்தை செய்யாவிட்டாலும். இது திருமறை குர்ஆனில் வந்து 4வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவங்க ஒரு போருக்கு போயிருக்கிறாங்க. போருக்கு போயிருக்கும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நம்ம இங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், யுத்தம்னா என்ன, உயிரை பணையம் வைத்து போராடி கொண்டிருக்கிறோம், எந்த நேரத்தில் என்ன வேண்டால் நடக்கலாம், அதான் போர் என்பது. இவ்வளவு பெரிய தியாகம் செய்வதற்காக நாமெல்லாம் இங்க வந்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அக்வாமம் பில் மதீனா, மதீனாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நம்ம தான் இங்க வந்திருக்கிறோம். இங்கே வராம யுத்தத்துக்கு வராம மதீனாவில் சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மோடு வரல. மாசலக்னா சுபன் வலா வாதியன், நாம ஒரு கணவாயை கடந்தாலும் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து வந்தாலும் அவங்களும் இப்ப நம்மளோட இருக்கிறாங்க. அவங்க மதீனாவெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம தான் பள்ளத்தாக்க கடந்து வர்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் மதீனாவில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் நம்மோடவே பயணிக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏன் அந்த அர்த்தம் வந்ததுன்னு கேட்டா, ஹபசஹுமுல் உதுரு, நோயின் காரணமாகவும் வரல, போருக்கு வரணும் நினைத்திருந்தார்கள், அதற்கான எல்லா விதமான தயாரிப்புகளையும் மேற்கொண்டார்கள், பிரயாணம் செய்து வர முடியாத நோயாளிகளாக ஆனதால் இந்த போர்ல பங்கெடுக்காம இப்படி ஆயிடுச்சே, நம்ம போக முடியலையே என்று கவலைப்பட்டு கொண்டு மதீனாவில் இருக்கிறார்கள். ஆனா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த கஷ்டங்கள் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த போர்லையும் சரி, போருக்காக செய்த பயணத்திலையும் சரி, அதற்காகப்பட்ட கஷ்டங்கள்லையும் சரி, அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிற மாதிரி போருக்கு வரலையே அவங்களுக்கு கொடுக்கறான். மதீனாவில் சொந்த ஊர்ல உட்கார்ந்துருக்காங்களே அவங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கறான். காரணம் என்ன, மனசுல அவங்க நாடுறாங்க, நினைக்கிறாங்க போருக்கு போகணும்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்து உயிரை தியாகம் செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைத்தால் அதுக்கு தயாராக இருக்கணும். இவ்வளவு ஆசைப்பட்டு இருந்து நடக்கல என்ற உடனே அவங்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுத்து விடுகிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 2839வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதே ஹதீஸில் வந்து இது ஹைபர் தபூக்கு போரில் இதை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு ரொம்ப கஷ்டமான போர், அப்ப தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் தபூக்குள்ள கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. மூணு சகாபாக்கள் வரல என்ற உடனே அவங்க மேல் நடவடிக்கை எல்லாம் எடுத்தார்கள். அந்த மாதிரியான ஒரு யுத்தத்தில் கூட மதீனாவில் இருந்த சிலருக்கு கூலி இருக்கிறது, ஏன் வரணும்னு நினைத்தார்கள். இது புகாரியில 4423வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிகிறோம் என்று சொன்னால், உள்ளம் சரியா இருக்கணும், மனசால ஒரு காரியத்தை நாடணும், உளப்பூர்வமா நாட வேணும். வெளிப்படையான செயலை அது நிறைவேறாவிட்டாலும் அல்லாஹ் வந்து கூலி தந்து கொடுக்குறான். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்திற்கு நம்ம செலவு செய்கிறோம், மனைவி மக்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறோம், அவங்களுக்கான ஒரு உபகாரங்களை உதவிகளை செய்கிறோம்னு சொல்லுங்க, இதுக்கு அல்லாஹ் கூலி தரணுமா? கூலி தர வேண்டியதில்லை. இந்த காரியங்களை முஸ்லீம் அல்லாத காபிரும் செய்யறான், கடவுள் நம்பாதவன் செய்வான், அவன் முன்னாடி சோறு கொடுத்தா செய்யறான். முஸ்லீம் மட்டும் இதை செய்யவில்லை, மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் மனைவி மக்களை சார்ந்திருப்பது உதவுவது எல்லாம் இயல்புலேயே அவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கறதே கிடையாது, இதுக்கு வந்து அறிவுரையெல்லாம் சொல்ல தேவையே கிடையாது. அவனவன் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறான். அவன் சம்பாதிக்கிறது எல்லாம் யாருக்காக செய்கிறான்? ஒருத்தன் சொத்து சுகமெல்லாம் சேர்க்கிறான், மனைவிக்கு தானே செய்கிறான். இதெல்லாம் வந்து இதற்கெல்லாம் கூலி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இது இயல்பாக மனிதன் அவனுடைய சுயநலத்திற்காக வேண்டி, அவனுடைய ஆசைக்காக வேண்டி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இஸ்லாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கலன் துன்ஃபிக்க நஃபகத்தன் தபுத்தகை பிஹா வஜஹல்லா. நீ வந்து ஒரு செலவழிக்கிறாய், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செலவழிக்கிறாய், அதுக்கும் அல்லாஹ் கூலி தருவான் உனக்கு. எந்த அளவுக்கு என்றால், ஹத்தா மா தஜ்அலு ஃபீ ஃபமி இம்ராதிக்க, உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுகிறாயே அது உள்பட, உன் மனைவிக்கு ஒரு கவலை உணவை வாயில் ஊட்டிவிட்டால், இது பொண்டாட்டிக்கு புருஷன் செய்யற வேலை தானே, ஒரு அந்யோன்யமா செய்யற காரியம் தானே என்று நான் பார்க்க மாட்டேன், இதுக்கு கூலி தருவேன். எப்ப கூலி தருவேன்? இந்த நினைப்பை மாத்திட்ட கூலி, சும்மா ஜாலியா ஊட்டி விட்டீங்கன்னா கூலி கிடையாது, குற்றமும் கிடையாது, அது உங்களுடைய இல்லறத்தை செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தமாயிரும். அப்படி ஊட்டி விடும் போல என்ன நினைக்கிறேன், இறைவன் மனைவி கவனிக்க சொல்லுகிறான், நபிகள் நாயகம் அப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள், அவங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி இருக்கிறார்கள், இதுல இறைவன் சந்தோஷப்படுவான். இப்படி லேச மாத்திட கூடிய செயல் ஒண்ணுதான், இத உலகத்தில் உள்ள எல்லாரும் செய்கிறான், அதுல சிலருக்கு கூலி சிலருக்கு கூலி இல்ல. யாரு கூலி? முஸ்லீமா இருக்கிறவனுக்கு கூலி. முஸ்லீம்ல யாருக்கு கூலி? இப்படி நினைத்தவனுக்கு தான் கூலி. எப்படி நினைக்கிறேன், இது என் மார்க்க கடமை, மனைவிக்கு ஊட்டி விடுவது என்பது, மனைவியை சந்தோஷமாக வைத்திருப்பது வந்து நான் எனக்கு விருப்பம் உள்ளதாக இருந்தாலும் கூட என் இறைவன் இதை என கடமையாக்கி இருக்கிறான், என்னுடைய தலைவர் தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படி நீ நினைத்தால் இதுக்கு கூட கூலி இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் அவனுடைய வசதிக்காக வேண்டி, அவனுடைய சந்தோஷத்துக்காக செய்யற காரியங்களுக்கெல்லாம் கூலி மாறுவதற்கு காரணம் என்ன? மனசு இதை பார்க்கறான்ல, ரெண்டு செயலையும் பார்த்தா நமக்கு இவனுக்கே கூலி அவனுக்கே கூலி, நம்ம எப்படி நினைப்போம்? இதே மாதிரி ரெண்டு பேர் செய்யறான்னு வைங்க, மனைவிக்கு சோறு கொடுக்குறான் ஒருத்தன், இன்னொருத்தன் கொடுக்குறான், ரெண்டையும் சமமானம் பார்ப்போம். ஒருத்தருக்கு கூலி கொடுப்போமா, பரிசு கொடுப்போமா? இவர் மனைவி நன்றாக கவனித்தானே, கொடுக்க மாட்டேன், ரெண்டு பேரும் தானே கொடுக்குறான். ஆனா அல்லாஹ் எப்படி பார்க்கறான், ரெண்டு செயலையும் பார்ப்பதோடு ஒருத்தனுடைய எண்ணத்தை இப்படி இருக்கிறது, இன்னொருத்தருக்கு இறைவனை பத்தி நினைக்கலவன், அதுக்காக செய்யவே இல்லை, கடவுளை இல்லைன்னு சொல்லிக்கொண்டே மனைவியை கவனிக்கிறான், இவனுக்கு ஏன் கூலி கொடுக்கணும்? அப்ப அல்லாஹ் கூலி கொடுக்கும் பொழுது மனைவியை மகிழ்ச்சி அடைவதற்காக செய்கிற காரியங்களுக்கும் நான் கூலி தருவேன் என்றால் அவன் எதை பார்க்கறான்? உள்ளத்தை பார்க்கிறான், உள்ளத்தில் அவன் கவனம் செலுத்திக் கொண்டே இருக்கிறான், அது சரியா இருந்தால் அதுக்கு தகுந்தவாறு மார்க்க மாத்தி விடுகிறான் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இது புகாரியில 56வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்துக்கு நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம், இப்ப சம்பாதிக்கலாம் குடும்பத்தை செலவழிக்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்தில் எதுக்கு வீடு வாங்குறோம், மனைவி மக்களுக்கு தான் வாங்குறோம், ஆடைகள் எடுத்து கொடுக்கிறோம், ரொம்ப நாள் அதிகமாக செலவழிக்கிறோம், உணவுக்காக செலவு செய்கிறோம், அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வானேயானால் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு செலவுகள்லாம் செய்கிறோம். இது நம்ம மட்டுமா செய்கிறோம்? எல்லாரும் செய்யறோம், எல்லாரும் விடுவாங்க தான் செய்யறோம், எல்லாரும் சொத்து சுகம் வாங்க தான் செய்யறோம்,
எல்லாரும் அவனுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியும் குடும்பத்தாருக்காக வேண்டியும் ஆடைகள் எடுத்து கொடுக்க தான் செய்யறான். இது எல்லாருமே செய்யக்கூடிய இந்த காரியத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அன்ஃபகர் ரஜுல் அல அஹ்லிஹி, ஒரு மனிதன் தன் குடும்பத்தாருக்காக செலவு செய்கிறான். யஹுத்தசிபுஹா, இதான் முக்கியமானது. யஹுத்தசிபுஹா என்றால் இதற்கு மறுமையில் அல்லாஹ் கூலி தருவான் என்று நம்பி செலவழிக்கிறான். இந்த நம்பிங்கிறது தான் கூலி மாறுது. ஒரு மனிதன் குடும்பத்துக்கு செலவு செய்கிறான், யஹுத்தசிபுஹா, இதற்கு இறைவனிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செலவழிப்பானையானால் ஃபஹுவ லஹு சதகா, அது அவன் தர்மம் செய்த கூலி அவனுக்கு கிடைக்கும். பொண்டாடி கூட தர்மம் கிடையாது. தாயை கவனிக்கிறது தர்மம் கிடையாது, கடமை. தந்தையை கவனிக்கிறது கடமை. ஆனா அந்த கடமையை செஞ்சதாகவும் ஆய்விடும். இதுக்கு என் இறைவன் எனக்கு பரிசு தருவான்னு நினைத்து கொண்டானேயானால், அதற்காக இதை செய்தானேயானால் அங்க கூலி தரக்கூடியதான் ஆகிவிடும் அல்லாஹ்விடத்தில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 55வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன பார்க்கிறோம், உள்ளத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கிறோம். நம்ம எந்த ஒரு இறைவனுக்கு எந்த சம்பந்தமும் இதுல இல்லை. ஒரு சஜிதா திக்ருண்டாவது அல்லாஹ் பத்தி ஒரு வணக்கத்தில் அடங்குறது, இதெல்லாம் வணக்கத்தில் வரேன், ஆனா இதுக்கெல்லாம் நான் கூலி தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரண்டு பேரை பார்த்து அல்லாஹ்வே சிரிக்கிறானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு சிரிப்பு வருது. என்ன சிரிப்பு வருது? அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா, ஒரு யுத்தம் நடக்கிறது. ஒரு யுத்தம் நடக்கும்போது முஸ்லீம் ஒரு அல்லாஹ்வுக்காக போரிட போயிருக்கிறான். எதிரிகள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த முஸ்லீம்களை ஒழிப்பதற்காக களத்தில் நிற்கிறாங்க. இந்த போருக்கு போகும் பொழுது அவன் காஃபிரால் இவன் கொல்லப்பட்டுறான். யாரு? முஸ்லீம் கொல்லப்பட்டுறான். கொல்லப்பட்ட பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த குன்றவன் இருக்கான்ல, அவன் விளங்கி இஸ்லாம் தான் சரி நினைத்து அவன் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்துடுறான். வந்து அவனும் போரில் மறுபடியும் கொல்லப்பட்டு போயிடுறான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். இந்த குலகாரனுக்கும் சொர்க்கம், யாருக்கும் கொல்லப்பட்டவனும் சொர்க்கம். யாரு கொலை செஞ்சானோ அவனுக்கு சொர்க்கத்தில் இருப்பான், கொல்லப்பட்டான் அவனு சொர்க்கத்தில் இருப்பான். அப்ப இரண்டு பேரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறான் இல்லான்னு கேட்டா, அந்த உள்ளத்தில் அவன் பார்க்கறது சந்தோஷத்துல, இவன் கொலையாளிக்கு நரகம் தானே கொடுக்கணும், இந்த முஸ்லீம் அங்க கொல்லப்பட்டது காரணம் யாரு, இவன் தான். அப்ப இவனுக்கு நரகத்தை கொடுக்கறதுக்கு பதிலா இவனும் இஸ்லாத்தை ஏத்து மனசை மாத்திட்டு வந்துட்டான்ல, உள்ள மாறிடுச்சு இல்லையா. அவன் ஏற்கனவே செஞ்ச கொலை கணக்கில் வரமாட்டேங்குது. அவன் கொலை செஞ்சிருக்கான் நல்லா எடுத்துக்கொள்ளாம இவன் மாறிவிட்டான், மனசால் மாறிவிட்டான்னு சொன்ன உடனே அவனுக்கு நான் கூலியை கொடுப்பேன் அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யல்லாஹு குல்லாஹு இலா ரஜுலைனி, இருவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். அது யார் இருவரு? யக்துல் அஹதுஹுமல் ஆகர், ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை செஞ்சிடறான். எதுகுலானில் ஜன்னா, ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போறாங்க, இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். இது மூடலா ரசூல் முதல்ல சொல்றாங்க, ரெண்டு பேர் வந்து ஒத்தமொத்தம் கொண்டு விட்டாங்க, கொண்டுட்டு என்ன செய்யறான், இவன் சொர்க்கத்துக்கு போயிடுறான். அப்ப என்ன செய்யறாங்க, சொர் விளக்குறாங்க. யுகாத்துல் ஹாதாபி சபில் இல்ல, ஒருத்தன் அல்லாவின் பாதையில் போரிட்டு பொய்க்குத்தில் கொல்லப்பட்டவன், சும்மைய தூபு அல்லா காத்திலை, அல்லா அந்த கொலையாளியை மன்னித்து எஸ்த செய்து அவனை சகிதாக்கிடுறான். அப்ப இந்த ரெண்டு பேருமே சொர்க்கவாசிகளாக ஆகிவிடுகிறார்களே, இது அல்லாவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. அப்ப இது புகாரியில 2826வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், ஒரு பெரிய பாரதூரமான இணை வைத்தலுக்கு அடுத்த குற்றம் கொலை, அதுவும் போர்க்களத்தில் கொள்றது, அதோட பெரிய குற்றம். யுத்தம் செய்து போய் ஒரு இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி ஆயுதம் தாங்கி வந்து ஒரு முஸ்லிமை கொள்வது வந்து பயங்கரமான குற்றமாக வேண்டும். அல்லாஹ் என்ன பாக்குறான்னு கேட்டா, அவன் கொலையாளி தான், அவன் மனசை பாக்குறான், திருந்திடுறான், விளங்கிட்டானா இனிமே இவனை தண்டிக்கிற நியாயம் இல்லை, அவனுடைய கொலையை மன்னித்து விடுவோம் என்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்து உள்ளத்தை பார்க்கிறான் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸும் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிப்படை சொல்றாங்க, நீ புகாரியை திறந்த உடனே முதல் ஹதீஸா இதை பார்ப்பீங்க. என்ன சொல்றாங்க, இன்னமல் ஆமால் பின்னியார், செயல்கள் எல்லாமே எண்ணங்களை பொறுத்து தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ் தான் புகாரியில் முதல் ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. நீங்க பார்க்கலாம், அவர் முதல் ஹதீஸா இடம்பெற்றாலும் முக்கியத்துவம் இல்லை, அவர் முதல்ல அமைச்சிருக்காரு, ஒரு தேர்வு செஞ்சு அமைச்சிருக்கிறார். அப்ப இன்னமல் ஆமாள் பின்னியார், அமல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து தான் அமைகின்றன. மாணவா, எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் நினைத்ததற்கு ஏற்றவாறு தான் கூலி கிடைக்கும். ஃபமன்கானத்து ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா, ஒருவன் ஹிஜ்ரத்து செய்கிறான் துன்யாவை நோக்கி. மதீனாவில் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறான், எதுக்கு போறான், முகமது நல்ல ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு, அங்க போனா நிறைய உதவிலாம் தருவாரு, கொஞ்சம் செழிப்பா இருக்கலாம்,
இங்கே இருந்த கஷ்டம் அங்கே இருக்காது அப்படின்னு ஒருத்தன் போய் ஹிஜ்ரத் செய்து போவானே ஆனால் அதுதான் அவனுக்கு கிடைக்கும். உமன்கானது ஹிஜ்ரத் ஹுயிலா துன்யா, துன்யாவை உலகத்தை குறிக்கோளாக கொண்டு ஒருவன் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்வானே ஆனால் யுசீபுஹா, அதைத்தான் அவன் அடைவான். அவ் இலா இம்ராத்தின், ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் பண்ணி போறான், ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டு போறான். அந்த ஊருக்கு போனா நல்ல பெண்ணு கிடைக்கும், நல்ல அழகான பெண்கள்லாம் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறலாம் என்பதற்கு போனானே ஆனால் அவனுக்கு ஹிஜ்ரத்து இலாமா அயன்கியூஹா, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் கிடைக்கும். ஹிஜ்ரத்துடைய கூலி கிடைக்குமா? வீடு வாச சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒருத்தன் போறான் ஹிஜ்ரத்னு சொன்னா, சொந்த ஊரை விட்டுறது, சொத்துக்களை விட்டுறது, நண்பர்களை விட்டு விடுவது, உறவினர்களை விட்டு விடுவது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் புறப்பட்டு போறான். இவனுக்கு என்ன கிடைக்குது? மனைவியை ஒரு பொம்பளையை நோக்கி போனானே ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் செய்த ஹிஜ்ரத் எதற்காக இருந்ததோ அதுவாகவே அமைந்து விடுகிறது. அப்ப இதுல என்ன, ஹிஜ்ரத்துக்கு அந்த செயலுக்கு கூலி கிடைக்கல. இப்ப அந்த செயல்ல எண்ணம் சரியா இருந்தால் அவனுக்கு கூலி கிடைத்து விடுகிறது. அவனுக்கு துன்யா நோக்கமா இருந்தால் இந்த ஹிஜ்ரத்துங்கிற மார்க்கால போட மாட்டான். துன்யாவுக்காக போனீங்கள, துன்யா கிடைத்து விட்டது போ. அதே மாதிரி மனைவி பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு போனியா, அது கிடைத்து விட்டது. அப்ப இவ்வளவு தியாகம் உழைப்பு ஒண்ணுமே இல்லாம புசுன்னு போயிடுது. அப்ப என்ன காரணத்துல போகிறது? மனம் சரியா, உள்ள சரி, அல்லாவுக்கா அல்லாவுக்கா சரி, நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல மனசுல உள்ள ஊசலாட்டங்கள் அவனுக்கு தெரியும். எங்கிற எண்ணத்தோடு எவன் வாழ்கிறானோ அவன் தான் இதெல்லாம் கரெக்டா இருக்க முடியும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில முதலாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ரொம்ப தெரிஞ்ச, பல முறை நீங்கள் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். மறுமை நாளில் வந்து முதன் முதலாக தீர்ப்பளிப்பவர்கள் தேர்ந்தெடுப்பான். சிலர் கூட கோடானு கோடி மக்கள் இருப்பாங்க இல்லையா, பல்லாயிரம் கோடி மக்கள் இருப்பாங்க அந்த நேரத்தில். இவ்வளவு மக்கள்ல முதல் வழக்காக ஒரு நீதிபதி எடுப்பான்ல முன்னுரிமை அடிப்படையில், அந்த மாதிரி வந்து அல்லாஹ் முதல் வழக்காக எதை எடுத்துக்கொள்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானம் பாருங்க, அதான் முதல் வழக்கு. ஷஹீதான் அல்லாஹ் வா, முதல் கேஸா எதை எடுத்துக்கிறேன்னு அல்லாஹ் வந்து தர்த்தீபா வரிசை எடுப்பான்ல. தொழுகையால நோம்பாளி பல விஷயங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வழக்கு ஒவ்வொரு தியாகமாக எடுத்து அல்லாஹ்வுக்கு மார்க் போடுகிறான். முதல் வழக்காக அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால், அவர் இன்ன அவ்வளன் நாசி யுக்குலா யோமுல் கயாமத்தி ரஜுருன் உஸ்து ஷஹீத. அப்ப ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹ் கொண்டு வரும், கூப்பிடவனே அல்லாவுக்கா எனக்காக உயிரை கொடுத்தேன்னு சொல்றானே இல்லையா, அவன் அழைத்து வாருங்கள் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அழைக்கிறான். அழைச்ச உடனே அவனுக்கு செஞ்ச அருட்கொடை எல்லாம் அல்லாஹ் வந்து யாவப்படுத்தினான். அதே உனக்கு ஊர்ல உலகத்துல வாழும் பொழுது உன்ன இன்பம் எல்லாம் தந்தேன், என்னென்ன வாய்ப்புகள்லாம் தந்தேன், உடல் வலிமையை தந்தேன், சக்தியை தந்தேன், அதையெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு என்ன செஞ்சானோ அதையெல்லாம் சொன்ன உடனே அவன் என்ன செய்வான், ஆமா அல்லாஹ் நீ அதெல்லாம் தந்தாய், அப்ப நீ அதுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் எல்லாமே அவன் தெரியும். அல்லாவுடைய விசாரணைங்கிறது தெரியாம கேட்கறது எல்லாம் தெரியும், விசாரணை தேவையில்லை. சபையோர் மத்தியில் உலக அறிய அனைவருக்கும் தெரியும் விதமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன்கிட்ட ஃபார்மாலிட்டியா கேட்கறது தான் இது. நீ என்ன செஞ்ச, அவன் என்ன செய்வான்னு கேட்டா, நான் வந்து உனக்காக வேண்டி காத்தல் தூ யுத்தம் செய்தேன். எந்த அளவுக்கு யுத்தம் செஞ்சேன், உயிரை கொடுக்கிற அளவுக்கு தியாகம் செஞ்சிட்டேன் அப்படிமா. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், கதப்த பொய் சொல்லுகிறாய், நீ சொல்றது பொய். ஏன் பொய்? உலாக்கின்ற காத்தல்த நீ யுத்தம் செஞ்ச நஷ்டம் எதுக்கு செய்தாய் என்றால், உன்னை வந்து ஜரி உன் எல்லாரும் வீரன் சொல்லணும். எதுக்காக நீ செஞ்ச, நம்ம செத்து போனாலும் இவனை மாதிரி ஒரு வீரன் யார்ரா அப்படின்னு நமக்கு பின்னாடி நாலு பேர் பேசணும். அதுக்கு தான் நீ செஞ்ச. போருக்குலாம் போனது நஷ்டம், போகும்போது இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, என்னை சந்திக்க வேண்டியிருக்கும், அதுல பெரிய கூலி கிடைக்கும் என்று நீ வரவே இல்லை. எதுக்கு வந்த, எல்லார் மத்தியிலும் நம்ம ஒரு வீரன் சொல்லப்படணும் என்று நினைத்தாய். போக்காது கீழ சொல்லியாச்சு, எதை நீ ஆசைப்பட்டாயோ அப்படி சொல்லப்பட்டு விட்டது. உலகத்தில் நீ வாழும்போது செத்த பிறகு நிறைய பேர் உனக்கு பாராட்டுலாம் நடத்தி நினைச்சிட்டாங்க, பெரிய வீரர் செத்து விட்டாருன்னு பேசிவிட்டாங்க, உனக்கு எந்த கூலியும் கிடையாதுன்னு சொல்லி இழுத்து செல்லுங்கள் என்று தலகுப்புறவன் நரகத்தில் போடுங்க எல்லாம் சொல்லிடுறான். இதுல ரெண்டு விஷயம் கவனிக்கணும். உன்னை இவன் சகாது வீரமரன் அடைஞ்சிருக்கானே, அது கூலி கிடைக்கல. ஒண்ணு கூலி இல்ல போடாண்டா எல்லாம் சொல்றானா, பிடிச்சி நரகத்தில் போடுங்கிறான். இது கூலி இல்ல, வேற செயல எடுன்னு சொல்லாம எல்லாம் என்ன செய்யணும், எவ்வளவு பெரிய காரியத்தை நீ வந்து இப்படி உலகத்துக்கு செஞ்சிருக்கிற, உயிரை தியாகம் பண்ற சின்ன விஷயமா? அந்த காரியத்தை செய்யும் பொழுது என்னைய பத்தி நினைக்காம, என்னிடத்துல மறுமையில வெற்றி பெறுவதை நினைக்காம, நீ நாலு பேர் பேசணும்னு நினைக்கிறிய, அதுலயும் நாலு பேர் பேசணும் இவன் நினைக்கலாம், மற்றவன் நினைச்சாலும் பரவாயில்ல, இவன் செத்துறான்.
மற்ற வள்ளலே பணக்காரர்கள் ஆசைப்பட்டா கூட கண்ணால் அதை பார்த்துட்டாது போவான். இவனை வீரன் சொன்ன தெரியுமா? இவன் செத்து போன பிறகு இவனை வீரன் பாராட்டினா இவன் காதல கூட விழுமா? இது மாதிரி இருக்கான் வச்சிருப்பானா? வேற வேற புகழையாவது இவன் ரசிச்சாவது இருப்பான். இந்த புகழை இவன் ரசிக்கவே முடியாது, அறியவே முடியாது. இவன் செத்த பிறகு இவனை பத்தி நாலு பேர் பேசினா இவனுக்கு என்ன தெரியும்? அப்ப இதுக்கு போய் ஆசைப்பட்டு இவன் செஞ்சிருக்கிறான், இவனை இழுத்து நரகத்துக்கு செல்லுங்கள். அப்ப மனிதன் செய்கிற அமல்ல பெரிய அமல் இதானே? மனிதன் செய்கிற அமல்ல உசுரை அல்லாவுக்காக கொடுக்கறத விட பெரிய அமல் என்னங்க இருக்கு? தொழுக நோம்பு ஜக்காத் ஹஜ்ஜுனா இதுக்கு முன்னாடி நிற்குமா? எனக்கு உசுரே வேணாம், அல்லாவுக்கா உயிரே கொடுக்கணும். இப்படி ஒருத்தன் வந்தா இவனை எங்க கொண்டே வைக்கணும்? அவ்வளவு பெரிய இடத்துல வைக்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறான். இங்க சரியில்லை, மனசு சரியில்லை, எல்லா காரியம் சரியா இருக்கு. வீரமா தான் நின்றான், இவனுக்கு அஞ்சல பூந்து விளையாடினான், நாலு பேர் கொண்டான், கொல்லப்பட்டான், எல்லாம் செஞ்சான், காயப்பட்டு ரத்த செஞ்சிரு, அவனை எந்த விதமும் பாதிக்கவும் இல்லை. இது எல்லாம் ஏன் செஞ்சான்னு பார்த்தா அவன் அதை உலகத்தில் அவனை என்ன சொல்லி இருப்பாங்க? இதை செஞ்சவன என்ன செஞ்சிருப்பாங்க? என்னடா வீரன் சொல்லியிருப்பாங்கல்ல, இவனுடைய உள்ள யாருக்கா தெரியுமா? இவர் மாதிரி ஒரு அவுளியா கிடையாது, இவர் மாதிரி மகான் கிடையாது, எத்தனை தர்கா கட்டி வச்சிருந்துருப்பானுவோ? அங்க போய் நீ பாட்டின புடிச்சு இழுத்துட்டு போங்கிறான்ல. ஏன் மனசுல இவனுக்கு என்னங்கிற அவனுக்கு தானே தெரியும், அல்லாவுக்கு தானே தெரியும். அப்ப இது உள்ளத்தை ரொம்ப அல்லாத கவனிக்கிறான் என்பதில் அச்சத்தோடு மாறணும். இந்த கெட்ட குணங்கள்லாம் ஒழிப்பதற்கு இதையே தான் அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் முக்கியமான ஆதாரம். அடுத்தபடியாக என்ன செய்யறான்? ஒரு மார்க் அறிஞனை கூட்டு வர்றான், கூப்பிடுவானா? ஆலிம் சா கூப்பிடு, அஜத்தை கூப்பிடுறான். ஆலிம்னா எந்த ஆலிமே? கெட்ட மார்க்கத்தை போதிச்சவன் கிடையாது அவன், அதனாலேயே நரகத்துக்கு போயிடுவான். அவன் இந்த விசாரணைக்கு தேவையே இல்லவன். சரியான மார்க்கத்தை போதிச்சவனுக்கு தான் கூலியே கிடைக்கும். தவறான மார்க்கத்தை போதிச்சானா அவன் தவறான மார்க்கத்தை போதிச்சதுக்காக வேண்டி அவன் எங்க போயிருவான்? நரகத்துக்கு போயிருவான். இது இந்த இமையார்ன்னு கேட்டா ஏகத்துவத்தை போதிச்ச ஒரிஜினல் அறிஞன். இது சொல்றது யாருன்னு கேட்டா உண்மையான மார்க்கத்தை போதிக்கிறாங்களே இவங்களுக்கு தான் கூலி கிடைக்கும். அந்த மார்க்கத்தை போதிச்சவனை அல்லமல் இல்ம, சரியான கல்வியை கற்று அல்லமகு அதை கற்றுக் கொடுத்தான். கரால் குரான, குரானை படித்து அப்தாபி அதன்படி தீர்ப்பளித்தான். இந்த மாதிரி மதுகப்புல தீர்ப்பளித்தவனை சொல்லவே இல்லை. சரியான மார்க்க அறிஞர் இப்ப தௌஹீத்ல இருக்காங்கல்ல, இந்த மாதிரி உலமாக்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவனை கூப்பிடுவான்ல. அப்ப ஒரு மனிதனுக்கு நன்மையை சகாதத்துக்கு பிறகு அதிகமாக அள்ளித்தர்றது எது? கல்விதான். சகாதத்தை விட கூட கூட கிடைக்கும். உயிர் தியாகம் பண்றதை விட ஒரு வகையில் பார்த்தால் இதுக்கு கூலி ஜாஸ்தியா கிடைக்கும். ஏன் ஜாஸ்தியா கிடைக்குது? நாலு பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அவன் திருந்தினா அதுல நம்ம கூலி. நம்ம சொல்ல கேட்டு சிற்கல ஒருத்த விடுபட்டான்னு வைங்க, அவனுடைய அமல்கள் எல்லாம் நமக்கு பங்கு வந்து விடுகிறது. ஒரு பிதத்திலிருந்து விலகினால் நமக்கு பங்கு விடுகிறது. அவன் சில அமல்களை செய்தானேயானால் அதுல நமக்கு ஒரு பங்கு வருது, அவனுக்கு குறையாது, நமக்கு கிடைக்கும். அப்ப கற்றுக் கொடுத்தோமையானால், பிரச்சாரம் செய்தோமையானால் உண்மையான மார்க்கத்தை, அவன் செய்கிற அமல்கள் எல்லாம் நமக்கும் அல்லாஹ் வந்து ஒரு பங்கை ஏற்படுத்துறான். அப்ப எங்க போய் நிக்க ராயல்டி மாதிரி பல வருஷங்கள் அவனுடைய போதனைகள் செயல் வடிவத்தில் இருந்து அதன் மூலம் பல பேர் நேர்வழிக்கு வந்தாங்கன்னு வைங்க, அவ்வளவுல இவனுக்கு பங்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு பத்து பேருக்கா நேர்வழி வேணாலும் வந்திருக்க மாட்டாங்க, ஒரு நூறு பேர் வந்திருக்க மாட்டாங்க. அப்ப நூறு நன்மை இவனுக்கு கிடைக்கும். ஒத்தாளா இருந்து கொண்டு நூறு ஆளுடைய நன்மையை தூக்கிட்டு போவான். அந்த வகையில் பார்த்தா சகிதெல்லாம் மிஞ்சின. இது ஒரு ஆளுடைய அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறான். கல்வியை கற்று சொல்லிக் கொடுக்கணும் சும்மா விஷயம் கிடையாது. அடி வாங்கணும், உத வாங்கணும், சாதாரண விதத்தை சிறுக்க சொல்றாங்க, அடிலாம் தேவையில்லை. சரியான மார்க்கத்தை சொல்றாங்க, பெரிய தியாகங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதை சொல்லி கேட்கும் பொழுது அல்ல அவன்கிட்ட கேட்கறான், ஏண்டா ஒரு அறிவை கொடுத்தனே, நல்ல ஆற்றலை கொடுத்தனே, எல்லாம் கேட்டவுடனே, ஆமாம் அதெல்லாம் கொடுத்தேன், நான் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன் மக்களுக்கு, நான் தான் ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ணினேன் என்று அவன் சொல்லிடுவான். அப்ப உனக்காத குரான எல்லாம் நான் போதிச்சேன், அல்லாஹ் என்ன செய்ய கதை போய் சொல்ற, இவன் போதிச்சதுதான் நமக்கு தெரிகிறது. நம்ம என்ன செய்வோம்? சரியான ஆளும்டா, உலக முறை பேசிட்டு இருக்காரு, நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அல்லாஹ் என்ன பாக்குறான்? இது உங்களுக்கு வெளி தோற்றம் உங்களுக்கு தெரிகிறது, அவனுக்கு என்ன தெரியுதுன்னா இவன் எதுக்கு சுத்துறான் தெரியுதா? எல்லாரும் பாராட்டணும், அறிஞர் காரி, இவர் ஒரு பெரிய மார்க்க அறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், திறமையாளர், சொல்லாற்றல் மிக்கவர், இப்படின்னு நாலு பேர் உங்களை பாராட்டும் என்பதற்கு தான் இத மார்க்க சரியான மார்க்கத்தை சொன்ன அறிஞர் செய்திருப்பாரையானால் கூலியும் கிடைக்க நரகமும் போகணும். அல்ல என்ன செய்யறா? புட்டு சிரித்து நரகத்துக்கு போ. அப்ப இத்தனை பேருக்கு போதிச்சதுக்கான கூலியும் கிடையாது. ஏன் நீ எதிர்பார்க்கவே இல்லையே? நீ கூலி எதிர்பார்த்த செஞ்ச, எல்லாரும் பாராட்டணும், ஊருக்கு மத்தியில் டிஃபரெண்டா நம்மளை பார்க்கணும், வித்தியாசமான மார்க்கத்தை சொல்லணும், அதுக்கு தானே செஞ்ச. அதான் என்ன சொல்லிவிட்டாங்களே உலகத்தில் வாழும் பொழுது உன்னை அறிஞ்சுன்னு சொல்லி பாராட்டி முடிச்சுட்டாங்களே,
இங்கே என்ன கூலி அப்படின்னு சொல்லி இதே மாதிரி அலை இழுத்து போய் சொல்லிடுறோம். தலை உப்புற இழுத்து நரகத்தில் தள்ளுங்க. அப்ப இந்த அமலும் அதிகம் அதிகம் தொழுகை நோன்பை விட கற்றுக் கொடுப்பதால் கூலி ஜாஸ்தியாக கிடைக்கிறது. நம்ம தொழுகையின் நன்மையும் கிடைப்பதோடு மற்றவன் தொழுகை நன்மை நமக்கு கிடைக்கிறது. நம்மளை நம்ம சொல்ல கேட்டு ஒரு தொழுதானையானால் அவன் தொழுகையில் நன்மை. அவன் தப்பான முறையில் தொழுவான், நம்ம தௌஹீத் அடிப்படையில் தொழுகையை சொல்லிக் கொடுப்போம், மாறிக்கிடுவான், அதில் நமக்கு கூலி. அவன் தொழும் போதெல்லாம் அதில் சின்ன ஒரு சேர் நமக்கு எல்லாம் போட்டுட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சா எங்க போய் நிக்கணும்? மறுமையில் பெரிய தரஜாவில் நிற்பானே இல்லையா? ஒன்றும் இல்லை, நரகம் தான் கிடைக்கிறது. அப்ப அல்லா எதை பார்க்கறான்னு பாருங்க. ஊர் உலகமெல்லாம் அறிஞன் சொல்லிட்டு இருக்கவன அல்லா என்ன பார்க்கறான்? இவன் நடிக இவன் அறிஞன் கிடையாது, இவன் நடிச்சிருக்கிறான். எதுக்கு நடிச்சிருக்கிறான்? பேரு புகழ் வாங்குறதுக்காக வேண்டி நாலு பேர் பாராட்டுங்கிறதுக்காக செஞ்சிருக்கிறான். புஷுன்னு போச்சு, ஒண்ணுமில்லாம போச்சு, அவ்வளவு போச்சு. தௌஹீதுக்காக எவ்வளவு அடி வாங்குறோம், உத வாங்குறோம், ஒண்ணுக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. இந்த அடிலாம் எதுக்கு வாங்குறது? அப்படி ரத்தம் சிந்தி போட்டோ எடுத்து போட்டு போச கொடுத்தோன்னே பெரிய தியாகி நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து முடிஞ்சு வச்ச கதை. அடி வாங்கிட்டு போசு கொடுத்தவனைய அப்படி மனசுல வந்து விடுவேன், வந்துச்சா இல்லைன்னு அவனுக்கு தான் தெரியும். இப்படி போசு காட்டுறவங்கள அப்படி இருப்பார், இப்படி இருப்பார்கள். அல்லாவுக்காக ரத்தம் சிந்தி வேதனையில் இருக்கிறவனும் இருப்பான், அதை போசு கொடுக்குறவனும் இருக்கத்தான் செய்வான். அது நமக்கு தெரியாது. அவனுக்கு ரெண்டு பிரிச்சு பார்த்துருவான்ல, இவன் வந்து இதுக்கு தான் செஞ்சான், இவன் இதுக்கு செஞ்சான்னு பிரிச்சு பார்த்து அப்படி ஃபில்டர் பண்ணி ரெண்டாவது ஆளுக்கு கூப்பிடுறான்ல. முதல் ஷஹீதுகளையா கெட்ட ஷஹீதுகளையா அப்படி சொல்லி கூப்பிடுறான். ரெண்டாவது அல்லா கூப்பிடுறது யாரு? அப்புறம் மற்ற ஆளுக்கெல்லாம் விசாரணை. இரண்டாவது கூப்பிடுறாலும் கெட்ட அலிம்சாரெல்லாம் கூப்பிடுறான். அந்த கெட்ட அலிம்சா இல்ல, நல்ல அலிம்சா அவளே கெட்ட இருக்க, கெட்ட அலிம்சா இருக்கான்ல, இவனை பிடிச்சி தள்ளு. அடுத்து ஆயிடுது. அடுத்து என்ன கேட்டா மூணாவது ஆளை கூப்பிடுறான்ல, இந்த பணக்காரன்லாம் கூப்பிடு. பணக்காரனா தனக்கு தானே வச்சுக்கிட்ட கஞ்ச பணக்காரன் இல்ல, பணக்காரனாக இருந்து நல்ல காரியம்னு அவர் தான் முந்தி கொடுப்பாரு. அப்படி பணக்காரன், பணக்காரன்னா வாரி வாரி வழங்குற வள்ளல் இருப்பார் இல்லையா, வள்ளல்கள்லாம் கூப்பிடுவான்ல. அப்ப மக்கள் என்ன பார்ப்பாங்க? வள்ளல் வந்துட்டார், இவர் எங்க கொண்டு எல்லாம் வைக்க போறானோ, ஏன் பார்த்துருப்பான்ல. அந்த வள்ளல் வாழ்ந்த காலத்தில் உள்ளவங்கலாம் இருந்தா நம்ம நின்று போம்ல. நம்ம காலத்து வள்ளலாக இருந்தால் அவரை கூப்பிட்டு நம்ம என்ன நினைப்போம்? இவர் வள்ளா எப்படிப்பட்ட தரச்சா கொடுக்க போறானோ, எப்படி அள்ளி கொடுத்தாரு, இவர் கட்டி கொடுத்த பள்ளிவாசம் எத்தனை, அனாதை விடுதி எத்தனை, எத்தனை பேர் உணவு கொடுத்தாரு, உடையை கொடுத்தாராக்க அப்படின்னு மனசு நமக்கு ஓடும். இருக்கிற மக்கள் மத்தியில எல்லாம் பார்க்கும்பொழுது அப்ப எல்லாம் என்ன செய்யறான்? வாங்க என்ன செய்ய, இவ்வளவு காசு கொடுத்தேன் என்ன செஞ்சிய, இவன் என்ன செய்வான்? அள்ளி கொடுத்தான்ல, அந்த காசு செலவு கஷ்டம், சில பேருக்கு கையை கூட வெட்டி கொடுத்தா காசு கொடுக்க மாட்டான். இந்த காசை எடுக்கிற அவ்வளவு பெரிய அப்படி டச் வச்சிருக்க மனுஷனுக்கு காசு மீது அவ்வளவு பெரிய பக்தி இருக்கிறது. அப்ப இந்த காசை இழக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அப்படியான ஒன்றை ஜெயித்து அள்ளி கொடுக்குறான், எதுக்கு எடுத்தாலும் கொடுத்துட்டே இருக்கிறான். அப்ப எல்லாம் என்ன செய்யறான்? வாங்க என்ன செஞ்சு, உனக்கு கல்வி உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தன, அதை வச்சு எனக்கா என்ன செஞ்சீங்க? இவர் என்ன செய்வாரு? நான் தான் அள்ளி கேட்கிறோம், அள்ளி கொடுத்தனே, பசின்னு வந்து அள்ளி கொடுத்துருவானே, படிப்புன்னு வந்து அள்ளி கொடுத்துருவானே, பள்ளிவாசன் வந்தால் கொடுத்துருவானேன்னு சொல்லி இவரு நல்ல காரியத்தை செலவு செய்யறதுன்னா இவர் சொல்லுவார். எல்லாத்தையும் நல்லா கேட்டுட்டு நீ போய் சொல்றான், நீ கொடுத்தங்கறீல பொய், நீ எதை கொடுத்த? வள்ளல்னு பாராட்டுங்கிறதுக்காக கொடுத்த, பாராட்டாங்க. நீ உலகத்தில் வாழும்போது உன்னை பாராட்டினாங்களே இல்லையா? போஸ்ட் அடிச்சு விட்டுவாங்க, இறை இல்லை குடை இல்லை அவர்களே, ஆயிரம் ரூபா நன்கொடை கொடுத்துட்டா நூறுரூவாய்க்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவாங்க, அவனே கூட அடிச்சு ஓட்டிக்கிடுவான். கொடுத்தவனே கூட என்ன செய்யறான் கேட்டா, கொடுத்து விட்டு நாலு பேருக்கு காசை கொடுத்து நம்ம பேர்ல ஒரு போஸ்டர் போட்டு விடுங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய தான தர்மங்களை இப்படி விளம்பரப்படுத்தி அதன் மூலமாக பெருமை அடித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு எப்படி என்ற கூலி கிடைக்கும்? நீ வள்ளல் கொடுக்கற என்ன நினைச்சு கொடுக்கணும்? செல்வத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான், நமக்கு தேவைக்கு மேல தந்திருக்கிறான். ஒரு மனிதன் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு தர்றான். நடுத்தரமான ஒருத்தன் எடுத்துக்கொண்டால் கூட அவனுக்கு எவ்வளவு தேவை? மூணு வேலை தானே சாப்பிட முடியும். பணக்காரன் தான் 40 லட்சம் சாப்பிட முடியும்? முடியாது. கொஞ்சம் டிஃபரெண்ட் சாப்பிடும், அவ்வளவுதான் தேவை. பணக்காரர்களுக்கு மற்றவங்க வித்தியாசம் என்னன்னா, ஏழையை விட ஒரு 5-10% கூட சாப்பிடுவீங்க, கூட வெரைட்டி சேர்த்துக்கிறவங்க. அதுக்கு மேல அவ்வளவு ரூபாய் சின்ன செய்யறதுங்க, கோடி கோடியா ரூபாய் வச்சு என்ன பண்றது? ஒண்ணுக்கு உதவாது. அப்ப அவ்வளவு பணத்தை அல்லாஹ் கொடுத்த எதுக்கு நம்மள தர்றான்? மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் தர்றான். மற்றவங்களை கொடுக்கறதுக்கு தர்றது அப்ப எப்ப கூலி தர்றாங்கண்ணா? மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இறைவா நீ தான் இதை கொடுத்துருக்கிற, நான் இதை வந்து மறுமைக்குரியதா மாத்த போறேன். எப்படி என் தொழுகை மூலம் நான் மறுமை எதிர்பார்க்கிறேனோ, என் நோம்பின் மூலமாக மறுமை எதிர்பார்க்கிறேனோ, இதை நான் கொடுத்தால் மறுமை நான் எதிர்பார்க்கிறேன், வேற ஒண்ணு எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? தர்மம் செஞ்சால் வாரி வாரி வழங்கின வள்ளலாக இருந்தா தரதா எங்கே போயிடும்? மறுமையில மிக உயர்வான இடத்தில் எல்லாம் கொண்டு நிப்பாட்டி விடுகிறான். இப்படி செஞ்சிருந்தான்னு சொன்னா முடிஞ்சு வச்சவன இழுத்துட்டு போங்க நரகத்தில்.
அப்ப அம்புட்டு வாரி வாரி பணத்தை கொடுத்துருக்கானா நரகம் கிடைக்குதுங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அப்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், இறைவன் நம்முடைய மனசை பார்த்து கொண்டிருக்கிறான். மன சரியா இருக்கணும், எல்லா கெட்ட குணங்களும் மனசிலிருந்து தான் வருகிறது. அப்ப மனதிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட குணங்கள்ல இருந்து விடுபடுவதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் என்றால், நம்முடைய கைகால்களால் செய்யும் போது அல்லாஹ் பயப்படும்ல. நீங்க யாரை கொலை பண்ண போவீங்களா? கொலகையாளி கொலை பண்ணுவான். மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ள மக்கள்கிட்ட கேட்கிறோம், மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ள ஒருத்தர் கொலை பண்ண போவானா? கத்திரும் பயம் வந்துடும். அம்மா ஒருத்தர் அம்பு வீணா போய் அடிப்பானா? கையகளை வெட்டுவானா? கையை வெட்டிட்டு அம்மா ஏன் கையை வெட்டினால் அல்ல பார்ப்பான், பார்த்தது மட்டுமில்ல தண்டிப்பான். அவங்ககிட்ட நமக்கு விசாரணை இருக்கு, அதான காரணம். அது மாதிரி தானே இதுவும், கோடு பொய் புரட்டு எல்லாமே அதையும் தான் நல்லா பார்ப்பான். கத்தி எடுக்கிறதுக்கு பயப்படுற மாதிரி இதுவும் பயப்படுறது இல்ல. கெட்ட செயல்களை செய்வதற்கு பயப்படக்கூடிய மக்கள் எதுக்கும் பயப்படாதவன் விடுத்தலங்க, அவன் நரகத்துக்கு போயிடுவான். அல்லாவை பயப்படக்கூடிய சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்டய இந்த கெட்ட குணங்கள் வரும்பொழுது மாத்திரம் அல்லா ஒருத்தர் இல்லைங்கிறவன் நடக்கிறமே. இதையெல்லாம் அல்லா பார்க்கறான், அல்லாட்ட இதுக்கு அல்லாவுக்கு இது பிடிக்காது, இந்த தன்மை நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இல்லையே. அதனால செய்யறோம், தைரியமா செய்யறோம். பொய் சாதாரணமா நீ சொல்றமா இல்லையா? பொய் சொல்றதுக்கு யாராவது கூச்சம் இருக்குதா? அப்ப கோடு கொலை கொள்ளை எப்படி குற்றமோ அது மாதிரி பொய்யும் குற்றம், மோசடி குற்றம்ங்கிற மாதிரி தானே பொய் சொல்றது குற்றம். அப்ப பிறர் பொருளை அபகரித்து திங்கிறது குற்றம், பயமா இருக்கு நமக்கு. ஆனா பொய் சொல்றதுக்கு பயம் வரமாட்டேங்குது, கோல் சொல்றதுக்கு பயம் வரமாட்டேங்குது, புறம் பேசுறதுக்கு பயமா வரமாட்டேங்குது, அவதூறு சொல்வதற்கு பயம் வரமாட்டேங்குது. ஏன்? அப்ப நம்முடைய நம்பிக்கையில சின்ன மிஸ்டேக் இருக்கிறது. அல்லாஹ் வந்து செயலை பார்க்கறான்னு நினைக்கிறோமே தவிர கல்வ பார்க்கறாங்கிற நம்பிக்கை கொஞ்சம் தான் இருக்கிறது, முழு அளவுக்கு இல்லை, பூரணமாக இல்லை என்பதற்கு தான் இவ்வளவு நம்ம சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹ் பார்க்கிற விஷயம் இது ஒன்று இருக்குன்னு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பார்க்கறான் என்று சொல்லி நீங்கள் நோன்பு வைத்திருக்க நீங்கள் பகலில் சாப்பிடுவீங்களா? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ் பார்க்கறான்னு தானே. வீட்டில் நீங்கள் மாத்திரம் இருக்கிறீங்க, ஒத்தருமே இல்லை, பசிக்குது, எடுத்து சாப்பிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு சாப்பிடுவோமா? அப்போ அந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் பார்த்துருக்கான்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் மனசில் கெட்ட எண்ணங்களை உருவாக்குவதையும் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான், அதையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று இருக்கிறது. அதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் வந்து நன்மை தீமைகளை அல்லாஹ் பதிவு பண்றான், அதுக்கும் ஒரு ரூல் வச்சிருக்கான் அல்லாஹ். நன்மையை பதிவு செய்வதற்கும் தீமைகளை பதிவு செய்வதற்கும் ஒரு பேசிக் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறான். அது என்ன பேசிக்கு? ஒரு மனுஷன் ஒரு நல்ல காரியம் செய்யணும் நினைக்கிறான், நல்ல காரியம் மார்க்கத்தில் எது நல்ல காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறான், தொழுகணும்னு நினைக்கிறான், நோன்பு நினைக்கிறான், அல்லது தர்மம் செய்யணும், ஒரு உதவி செய்யணும் நினைக்கிறான். நினைச்சு அந்த காரியத்தை உபரியாக ஃபர்லானதும் செஞ்சிருவோமே, ஃபர்ல அல்லாம உபரியாக ஒரு நோன்பு வைக்கணும் அல்ல உபரியாக ஒரு தர்மம் செய்யணும் இப்படி நினைக்கிறான். அதை அவன் செய்யல, மனசால் நினைச்சா அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல அவனுக்கு, வாய்ப்பு கிடைக்கலாம் செய்யாம விட்டுட்டான். அல்ல என்ன செய்யறான்? எழுது ஒரு நன்மைங்கிறான், ஒரு நன்மை எழுது நினைச்சிட்டான்ல, அதனால தர்மம் செய்ய நினைத்ததற்காக வேண்டி தர்மம் செஞ்சான்னு எழுதிடுறான். மனசார நினைச்சோம் செய்ய முடியவே இல்லை, மனசார நினைத்த ஒரு காரியத்தை செய்ய இயலாமல் போய்விடுமையானால் அதுக்காக செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோமே, அது வேற விஷயம், அது அல்லாவுக்கு தெரியும். உலகத்தை ஏமாத்திடலாம், நீ செய்யக்கூடாதுங்கிறக்காக பொய் வாக்குறது தர்றது, சபையில வச்சு கேட்கும் போது நமக்கு ஒரு 5000 எழுதிக்கிறது, தனியா போய் கேட்டா இல்லைன்றது, கூட்டத்தில் வச்சு கேட்டா செய்வான் எழுதிக்க 5000ங்கிறது, அதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியாது. நான் எதுக்கு சொல்றேன், அப்ப படைத்த இறைவனுக்கு எப்படி எல்லாம் பிரிச்சு பார்ப்பான். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நெசமாகவே நம்ம கொடுக்க நினைச்சா ஒருத்தான் ஒரு நன்கொடை கேட்கறாங்க, எப்படியும் கொடுத்துருவோம் சார், நான் தரேங்க ஒரு 10000 எழுதிக்கிறேங்கன்னா, வீட்டில் போய் பார்த்தா நிலைமை சரியில்லை, காசு இல்லை, வேற தேவைக்கு செலவழிச்சிட்டாங்க, ஆக நான் அவசரப்பட்டு செஞ்சிட்டேன் முடியலையேன்னு சொல்லி கொடுக்கல. இது வந்து இதுக்கு ஒன்றும் கூலி கொடுக்க தேவையில்லை, வேண்டாம் தண்டிக்காம விட்டுருலாம். அல்ல என்ன செய்யறான்? கொடுத்தாலும் எழுதுப்பா, 10000 கொடுத்து மனசார சொன்னான்ல, கொடுத்துட்டான்னு எழுதிக்க, இப்படி மலக்குகளுக்கு எல்லாம் உத்தரவு போட்டுறான். அப்ப தர்மம் செய்யாமலே தர்மம் செஞ்சவர் ஆயிடுறாரு. சரி சொன்னார்ல, சொன்னபடி அந்த வாய்ப்பு எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டார், மனசார நினைச்சாரு 10000 கொடுக்காத சூழ்நிலை இருந்தது, அடுத்த நாள் அடுத்த நாளோ இருந்தாங்க 10000 கொடுத்துட்டார் நல்ல காரியத்துக்கு. இப்ப எல்லாம் என்ன செய்யறான்? அவனுடைய எண்ணத்துக்கு தக்கவாறு குறைஞ்சது 10-700 வரைக்கும் போகும் அது ஆளை பொறுத்து. இவனுக்கு 10 தர்மத்தை போடு, 100,000 ரூபாய் எழுதிடுறான்ல,
பத்து மடங்கு தானே நினைச்சா 10,000 ரூபாய் கொடுத்த நன்மை, நினைச்சபடி 10,000 ரூபாய் கொடுத்து விட்டீர்களே, ஆனால் 10 மடங்கு நன்மை என்ன அர்த்தம், 1 லட்சம் கொடுத்த நன்மை. இவன் 1 லட்சம் கொடுத்தானால நம்ம கொடுத்தது 10,000, 1 லட்சம் கொடுத்தானே எழுதிடுறான் யாருக்கு, மனசால் நினைத்து செய்தவனுக்கு. அது 10,000 லிமிட்டாண்டா கிடையாது, 10 மடங்கு என்பது லிமிட்டாண்டா எப்படி கிடையாது, ஒருத்தனுடைய நம்பிக்கை, அதிகமான எதிர்பார்ப்பு, இறையச்சம், அதுக்கு தகுந்தவாறு இவனுக்கு 1 லட்சம் போட்டு 2 லட்சம் போட்டு 3 லட்சம் போட்டு 700 வரைக்கும் போயிடும், 70 கோடி வரைக்கும் ஓடி போயிடும் ஒரு 10,000 கொடுத்ததுக்காக வேண்டி. அது அவரவருடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு அல்ல, 700 வரைக்கும் பதிவு செய்கிறான், 10 இருந்து 700 வரைக்கும் ஒன்று கிடையாது, நினைச்சா தான் ஒன்றும் செஞ்சால் அதுக்கு 10 குறைஞ்சது அதிகம் 700 வரைக்கும். அதே மாதிரி ஒருத்தன் ஒரு தீமையை செய்ய நினைக்கிறான், தீமை செய்ய நினைக்கிறான்ல, என்ன செய்யறான், நாளைக்கு எப்படியாவது அவனை கவுத்தணும், நாளைக்கு எப்படியாவது அவனை அடிக்கணும், ஏதோ ஒரு தீமை, நாளைக்கு எப்படியாவது ஒரு சிறிய செயலை செய்யணும்னு மனசில் நினைச்சுவிட்டான். நினைத்து விட்டு இப்ப நினைச்சதுக்கு எல்லாம் கவனிக்கிறான்ல, இதுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா, அப்புறம் என்ன செய்யறான்னா, தப்புல இது நம்ம செய்யக்கூடாதுன்னு விட்டுட்டான். இப்ப அவனுக்கு அவனை தண்டிக்கலாமா, நம்மள அல்லாஹ் உள்ள தெரியுதா இல்லையா, எது தெரியுது, நினைச்சது தெரியுது, நினைச்சதுலேருந்து விலகி கொண்டான், அந்த காரியத்தை அவன் என்ன செய்யலை, செய்யணும் நினை, ஒரு நேரத்தில் தப்பு செய்ய மனசில் வருங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நிதானமாயிரும், தப்பாக நினைச்சிட்டோம், இது தவறில் சரியில்லையே, இந்த முடிவு ஒன்று எடுத்துருக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில், அரை மணி நேரத்தில், ஒரு மணி நேரத்தில், ஒரு நாள்லையோ அவனுடைய மனசுக்கு ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு வையே, அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை பற்றி எழுதாதேன்றான், நன்மையை வந்து நினைச்சாலே எழுதிடுன்றான், கெட்ட செயலை செய்யணும் நினைச்சான்ல, நினைச்சதுக்கு ஒரு மார்க் போடுன்ற அல்ல, ரிமார்க் போடல அல்ல, அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு எந்த மார்க்கும் போடாத விட்டு பேசாம, தப்பேமே செய்யல, செஞ்சுட்டான் வைங்க, ஒரு தப்பு தானே செஞ்சான், உறுதியுமே எழுது, செஞ்சது ஒரு தப்பு தானே, கெட்ட காரியத்தை செய்யணும்னு ஒருத்தன் அடிக்கணும் நினைச்சாங்க, அடிக்கல, இது கணக்குல வரல, இப்ப அடிக்கணும் நினைச்சதுக்காக வேண்டி அவனை பிடிக்கலான்றாலும் அதுலயே கண்டினியூவா இருந்தா பிடிக்கத்தான் வேணும், அடிக்கணும் 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 இருக்கிறான், கடைசியில் அடிக்கணும் வைங்க, அதை வேண்டாம் பிடிக்கலாம், அடிக்கணும் நினைக்கிறான், ஆனா என்ன செய்யறான், ஆகா தவறுன்னு சொல்லிட்டு விட்டுறான். அப்ப இவனுக்கு வந்து ஏதாவது கூலி தண்டனை கொடுக்கலாமா, எழுதாதீங்க, மலக்குகளுக்கு என்ன உத்தரவு, இதை எழுதக்கூடாது, ரிக்கார்டில் வரக்கூடாது, இப்படி ஆயிடுது, அந்த செஞ்ச நினைச்ச தீமை செஞ்சிடறான், செஞ்சிட்டான்னு சொன்னா 700 எழுதிக்கூடாதே, 70 எழுதாது, 10 எழுதிக்கூடாதீங்க, ஒன்னு எழுதுங்க, ஒரே ஒரு தீமை அவன் செஞ்சான். அப்ப நன்மையை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுக்கு 700 கூட அவனை கருணையினால் கொடுக்கறான், அந்த அந்த எண்ணத்துடைய பவருக்கு தகுந்தவாறு கொடுக்குறான், தீமையை பொறுத்த வரைக்கும் அந்த செயலுக்கு தான் கூலியை கொடுக்குறான், நினைச்சிட்டு செய்யாம விட்டான்ல அதுக்கு கூலி கிடையாது, அதுக்கு தண்டனை கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது ஒட்டுமொத்தமா இதை நம்ம பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்று சொன்னால், அல்லாஹ் வந்து வெறும் செயலை பார்ப்பதை விட கூடுதலாக உள்ளத்தை பார்க்கிறான், இதுதான் பஸ்டன் முழங்க வேண்டியது. அடுத்ததாக இதெல்லாம் இறைவன் பார்க்கிறான் ஒரு விஷயமாச்சா, திருக்குறானுடைய போதனையெல்லாம் எடுத்து பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவுரைகள் எடுத்து பார்த்தால், உள்ளத்தை பக்குவப்படுத்தினால்தான் வெற்றி கிடைக்கும், வெறும் செயல்களால் வெற்றி கிடையாது என்று பல இடங்களில் வலியுறுத்தி சொல்வதை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, வெற்றி பெற்றான் யாரு, உள்ளத்தை எவன் பரிசுத்தமாக்கி கொண்டானோ. பரிசுத்தம்டா என்ன, சோப்புட்டா கழுவ முடியும், உடல்ல உள்ளதை கழுவுறதுக்கு சாமான்கள் பொருள்கள் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, உள்ளத்தை தூய்மையாக்குற மெட்டீரியல் ஒன்றும் கிடையாது. அப்ப உள்ளத்தில் உள்ள கல்லம் கபடம் கசடு பெருமை பொறாமை சூது வாது வஞ்சனை இதுகள்லாம் இல்லாம அவன் தூய்மைப்படுத்தி கொண்டானோ அவன் தான் ஜெயிக்க முடியும். அப்ப ஜெயிப்பதற்கு வணக்கங்கள் தேவை, எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்மளை தஸ்கியத்து பண்ணி கொள்ளக்கூடிய, அதாவது தூய்மைப்படுத்திக் கொள்ள, உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் அவசியம். இது 87வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, எவன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கினான் அவன் ஜெயித்தான், எவன் அதை அழுக்காக்கி கொண்டானோ அவன் தோற்றான். அவன் உள்ளத்தை அழுக்காக்கி கொண்டதுதான் மறுமையை தான் சொல்லி காட்டுறான். வெற்றி தோல்வியெல்லாம் எங்க உள்ள வெற்றி, இது மறுமை வெற்றி தான் சொல்றோம். மறுமையில் வெற்றினா சொர்க்கம் போவான் அர்த்தம், மறுமையில் தோற்றான நரகம் போவான் அர்த்தம். அப்ப உள்ளத்தை அவன் பக்குவப்படுத்தி கொண்டானோ அவன் தான் ஜெயித்தான், இல்லாடி தோத்துருவான். 91வது அத்தியாயத்தில் 9-10 வசனங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூமினீன ஈமான, ஈமான்ல முழுமையானவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சமமான ஈமான் கிடையாது,
ஈமான் ஒரு அடிப்படையான கொள்கையா இருந்தாலே அதுல நூத்துக்கு நூறு உள்ள வேண்டிய சிலர் இருப்பான், நூத்துக்கு தொண்ணூறு உள்ளவன் இருப்பான், எண்பது உள்ளவன் இருப்பான், ஃபெயில் ஆகிற அழைக்க உள்ளவனு சில பேர் இருப்பான். கடுகளவு உள்ளவன் இருப்பான்னு கூட அடிச்சிருக்கல. யாருடைய உள்ளத்தில் கடுகளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவங்க கூட கடைசியா சொர்க்கத்துக்கு போயிருவான், அதுக்குரிய தண்டனை அனுபவித்து விட்டு இறுதியாக சொர்க்கத்துக்கு கூட போயிருவான். யாரு? கடுகளவு ஈமான். அதுக்கு வந்துருச்சு இப்ப கருவிகள்லாம். இப்ப கருவிகள் அந்த காலத்துல மெட்டீரியல தான் இட போட்டாங்க, இப்ப வெப்பத்தை இட போடுறான்ல, வெப்பமானின் வச்சு எத்தனை டிகிரி வெப்பம் இருக்கிறது, நாம் பேசுற சத்தத்தை இட போடலாமே, மனுஷன கருவி கண்டுபிடிச்சிருக்கானே, இது இந்த டெசிபல்ல இந்த சத்தம் இருக்குது, இந்த சத்தம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி சத்தத்தை இட போடுறான், காத்தை இட போடுறான், மின்சாரத்தை இட போடுறான். அப்ப கண்ணுக்கு தெரியாத பொருள்லாம் இவன் இட போடுறான். அல்லாஹ் வந்து இது மனுஷன் இதையும் இட போடுறான், இதையும் இட போடுற கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பொய் சொல்ற கண்டுபிடிக்கிற கருவின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்ல, அதெல்லாம் உள்ளத்தை வச்சுதான் பண்ணா. எப்படி அந்த பொய் சொல்லும்போது உள்ளம் படபடக்குமா? அப்ப அந்த மானிட்டர் காட்டும், உள்ளம் அதிகமாக பொய் சொல்லும்போது ஒரு நமக்கு ஒரு ஒரு இது ஏற்படும்ல, பதட்டம். உண்மையை சொல்லும் பதட்டம் வராதுங்க. கருவிட்டு நிப்பாட்டி பொய் சொல்ல பொய்ய சொல்றேன்னு வைங்களேன், நான் செய்யவே இல்லைன்னு போது பொய் சொல்லும்போது படபடப்பு கூடுமா? அதை வச்சு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, என்ன இது ஆம்புலேட்டர் செல்லும் பொம்புலேட்டர் செல்லான்ட்டாங்க. ஏன் பொம்புலேயும் எந்த படபடப்பு இல்லாம பொய் சொல்லுவாங்க? கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பெண்கள் வந்து பொய் சொல்லும் பொழுது ஆண்களுக்கு ஒரு படபடப்பு வரும்ல, ரொம்ப அசால்ட்ட சொல்லிடுவாங்களாம். அப்ப உங்க கருவி புசுக்குன்னு போய் சில பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது, அது மாதிரி சில ஜாபம் பண்ணுங்க. அதுல ஊறி போன சில பேர் இருப்பான், அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஒழுங்குதான், முதல் பொய் சொல்றவனை தான் இது பாதிக்குமே தவிர, வாழ்க்கையே பொய் பழவனவனுக்கு பதட்டம் வருது. இப்ப பார்த்தா அப்படித்தான் இருக்கிறான். யாருக்குன்னு கேட்டா எவனா ஒரு நல்லவன் ஒரு பொய் சொல்லி அவன் தான் மாட்டிக்கிடுவான். பொய்யிலேயே மூழ்கி போன கொண்டையே இவர் உண்மை பேசுறாரு, டெஸ்ட்ல விட்டீங்கன்னா உண்மை மாதிரி இருப்பார். அவர் எந்த விதமான பதட்டம் இருக்காது, பாதிப்பு இருக்காது. அப்ப இவன் கண்டுபிடிக்கிற கருவிகள்லாம் அவுட் ஆகி போயிடுது. அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு மார்க் போடுறான். நூறு சதவீதம் யாரு? நூறு மார்க் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை என்ன வெயிட்ல இருக்கிறது, அவன் அவனுடைய மானிட்டர் கரெக்டா தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்மலுல் முஃமினீன் ஈமானம், மூமின்கள்ல முழு ஈமான் உடையவர்கள் யார் என்று சொன்னால், 100% மார்க் வாங்கியவர் யார் என்று சொன்னால், அஹ்சனுஹும் குலுகா, உங்களில் யார் வந்து நல்ல குணங்கள் உள்ளவராக இருக்கிறாரோ, நல்ல செயல்கள் இருந்தால் ஈமான் இருக்கும், நல்ல குணங்களும் சேர்ந்தால்தான் நூறு. அப்ப குணங்கள்ல யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் மூமின்கள்ல முழு ஈமான் உள்ளவராக ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில 1082 ஹதீஸ்லே இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இன்னமின் அஹபிக்கும் இளைய அஹசனுக்கும் அகலாக்கா. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், சிலரை கூட நேசிப்பேன். இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க எல்லாரையுமே நான் விரும்புறேன், விரும்பினாலும் சில பேரை நான் அதிகமாக விரும்புவேன். எந்த அடிப்படையில் அதிகமாக விரும்புவேன்? அவர் தியாகம் உழைப்பு அதுகள்லாம் தனியா இருக்குது, அதை வச்சு நான் விரும்ப மாட்டேன். நான் எதை வச்சு உங்களை ஜாஸ்தியா விரும்ப வேண்டும் கேட்டா, அஹசனுக்கும் அகலாக்கா, உங்களை உள்ளவங்கள குணவாதி குணசாலிகள் யாருன்னு நான் பார்ப்பேன், ரொம்ப குணத்தில் உயர்ந்தவர்கள் ரொம்ப விரும்பிடுவேன். அப்ப பெரிய பெரிய அபுபக்கர்லாம் ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பின காரணம் வந்து அவருடைய செயலுக்கு மட்டும் கிடையாது, குணமும் நல்லவராக இருந்தாலும் முதலிடத்தில் கொண்டு வைத்துக் கொண்டார்கள். அப்ப குணத்தில் யார் சிறந்தவர்களா இருக்கிறீர்களோ அதுக்கு ஏற்றவாறு தான் நான் என்ன செய்வேன், விரும்புவேன். ஆனா அது கூட வந்து மனிதன்கள் உள்ள மதிப்பு தப்பாவும் போயிடும். ரசூலுல்லாஹ் எத்தனை பேர் சகிது நினைச்சிருக்காங்க, சகிது இல்லாமல் போயிடுச்சு. குணத்தை அவங்களுக்கு இடப்பட முடியாது. வெளிப்படையாக நற்குணத்தை காட்டக்கூடியவங்க, வெளிப்படையாக நற்குணத்தை காட்டக்கூடியவங்களா யார் இருக்கிறாங்களோ அவங்கள ரசூலுல்லாஹ் நிறைய என்ன செய்யறாங்க, விரும்பி இருக்கிறாங்க. அப்ப அவங்க விரும்புவதற்கு அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அளவுக்கு இந்த நற்குணத்தை அவங்க பாராட்டுறாங்க. இது புகாரியில 3760 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்து நாளில் எனக்கு அருகில் சில பேரை அல்லாஹ் கொண்டாந்து வைக்குவானோ, ரொம்ப நெருக்கமானவர்களாக ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில், அது ஒரு கிரேட் தானே. இப்ப ரசூலுல்லாஹ்வுல நேசிக்கிறமா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுக்கு அருகில் இருக்கணும்னா எவ்வளவு ஆசையா நமக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் இருக்கிறது என்பது பெரிய தரஜா. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சில பேர் அல்லாஹ் கியாமத்து நாளில் வைக்கும் பொழுது அது யாருன்னு கேட்டா, ஆகஸ்டனுக்கும் அகலாக்கா, குணத்தில் சிறந்தவர்களை தான் நல்லா என்ன செய்வான், எனக்கு அருகில் கொண்டாந்து வைப்பான். எனக்கு அருகில் இந்த உம்மத்தில் உள்ளவர்கள்லாம் கொண்டாந்து வைக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் வைக்கிற ஒரு சபை வரும் பொழுது யாரை முன்னுரிமை கொடுப்பாங்க? அவங்களுடைய உயரம், அழகு, திறமை, வணக்கம் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது, குணசாலிகளையா கொண்டு வந்து முன்னாடி ரசூலுல்லாஹ் அருகில் உட்கார வைத்திருவான் என்று சொல்லிட்டு
கெட்டவங்க யாரு, என்னை விட்டு ரொம்ப தொலைவில் யார் இருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஸ்ஸர்சாருன, அதாவது ரொம்ப அடுக்கு மொழியில பேசுவாங்க இல்ல, இவனோட தான் அல்லாஹ் தூரத்தில் நினைச்சிருவான். சாதாரணமா செய்தியை சொன்னா அவன்கிட்ட பெருமையெல்லாம் இருக்காது. அடுக்கு மொழியில வந்து விளங்குதோ விளங்கலையோ தன் திறமையை காட்டணும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு வார்த்தைகளை தேடி பிடித்து, சாதாரண மனசுமே பேசி பெற வேண்டியதானே, கஷ்டப்பட்டு வார்த்தைகளை தேடி பிடித்து பேசும்போது அதுல பெரு குணம் கெட்டு போயிருந்தது. கெட்டவனுக்கு தான் அது வருமா, நல்ல குணம் உள்ளவனு இதெல்லாம் வராதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சர்தாரூன், யார் வந்து அதாவது சிரமப்பட்டு வார்த்தைகளை தேடி தேடி பேசுகிறார்களோ அந்த மாதிரி உள்ளவர்கள் ரொம்ப தூரத்தில் இருப்பார்கள். ஒல் முத்த சத்தி கூன், இவர்களும் வாய் நிறைய பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், ரொம்ப பேச்சு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், இவங்க தான் தூரமா இருப்பார்கள். ஒல் முத்த பைய கூன், பெருமை அடிப்பவர்கள், பெருமை அடிக்கிறவன், அடுக்குமொழி பேசுறவன், வரட்டு தத்துவம் பேசுறவன், இவனெல்லாம் எனக்கு ரொம்ப தூரத்தில் மறுமையில ஒன்று நிப்பாட்டிடுவான்ல, குணத்தில் சிறந்தவர்களை எல்லாம் எனக்கு அருகில் நிப்பாட்டுவான். இது திருமதியில 1941 அதிசயம் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மீசான்ல, மீசான்னா நன்மை தீமைகளை எடை போடுவதற்கு வைத்திருக்கிற தராசு. தராசுன்னா நம்ம இந்த மாதிரி மீட்டர் மாதிரி தராசு, இந்த பொருள் கிடையாது தானே, அதுக்கு மதிப்பொருள்கள் அவர் தராசு வைத்து காட்டுவான். தராசு இல்லாம அல்லாவுக்கு தெரியும், நம்ம நம்பணும்ல, எனக்கு ஏன் கம்மி உனக்கு ஏன் கூட கேட்டக்கூடாது, கொடுத்த இங்க பாடுறா 100 காட்டுதா உனக்கு 0 தான் காட்டுது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அவன் ஒரு தராசை வச்சிருக்கான், தராசுல போட்டு குணங்களை எல்லாம் எடை போடுவான், பிரிச்சு எடுத்து எடை போடுவான். நம்ம குணத்தெல்லாம் தூக்கி போட்டு என்ன செய்யுமா, அது தனியா தூக்கி வச்சு அது காட்டும். அப்ப அந்த மாதிரி குணத்தை எடை போடுவதற்காகவும் அந்த தராசு பயன்படும். அப்ப அஸ்கலு ஷய்இன் ஃபில் மீசான் யௌமல் கியாமா, கியாம நாளில் வந்து மீசானில் ரொம்ப கனமான பொருள் எதுவென்று பார்த்தீர்களே ஆனால் அல் ஹுலுக்குல் ஹசன், அழகான குணங்கள், நற்குணங்கள். நற்குணங்கள் உள்ள ஒருத்தனை தூக்கி அவன் 50 கிலோ தான் இருப்பான், அவனை தூக்கி வச்சா 100,000 கிலோ காட்டும். அந்த தராசுல நற்குணங்களும் சேர்ந்து என்ன செய்யும், அவனுடைய வெயிட்டை அதிகமாக காட்டும். இவன் 1,000 கிலோ உள்ள தூக்கி அங்கே வச்சாலும் 50 கிலோ தான் காட்டும், அவனுடைய குணம் இல்லாத காரணத்தினால. அப்போ அதிகமாக வெயிட் தரக்கூடிய எதுன்னு காட்டிங்கன்னா மீசானில் நல்ல குணங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெயிட் இருக்கிறது. அப்படி வெயிட் போட்டு தான் என்ன செய்யறான், நம்மளை சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கிறாங்கிறாங்க. அப்ப இது அகமதுல 26,224 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஒரு அடிப்படை ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. இப்ப நன்மை தீமை, பாவம் நன்மைன்னு நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். பாவம் நன்மைக்கு ஒரு அளவுகோலை சொல்லும் பொழுது கூட நம்ம மனசுலே ரசூலுல்லாஹ் கொண்டு போய் தீர்ப்பளிக்க கேட்கிறாங்க. எப்படி சொல்றாங்க, மக்கள் கேட்கிறாங்க, சஅல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனில் பிர்ரி வல் இஸ்மி, நன்மண்டா என்ன தீமண்டா நான் சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நன்மண்டா என்ன தெரியுமா, நல்ல குணம்தான் நன்மை. நன்மண்டா அந்த இபாத் இந்த இபாத்ன்னு சொல்லல, நன்மண்டா என்னன்னு கேக்குறீங்கல, நல்ல குணம் வந்தாலும் சேர்ந்துக்கிறோம், நல்ல குணம் வந்துருச்சுன்னா இபாத் தன்னால வந்துடும், அதை விட மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் எல்லாமே சரியாகிக்கொள்ளும். அப்ப நன்மண்டா என்னன்னு ஒத்த வரையில சொல்லுங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒத்த வார்த்தையில சொல்லிடுறாங்க, நன்மண்டா என்ன, நல்ல குணம் ஓடு அதான் நன்மை, நல்ல குணம் இருந்தா நன்மைட்டாங்க. அப்புறம் கேட்கிறாங்க தீமண்டா என்ன, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தீமைன்னு சொன்னா எதை செஞ்சுட்டு உன் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்குதோ, ஆஹா இப்ப செஞ்சிட்டே இப்ப பேசிட்டோமே இப்ப செஞ்சிட்டமே உனக்கே தெரியும். அதே மாதிரி வந்து எதை வந்து அடுத்த ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ மறைக்க நினைக்கிறியோ அதுதான் தீமை. எது உன் மனதை உறுத்துகிறதோ, எதை மற்றவன் பார்த்து விடக்கூடாது என்று நீ என்ன செய்கிறாயோ நினைக்கிறாயோ அதுக்கு பேர் தீமை. நம்ம ஒருத்தனை அடிச்சுட்டோம், அடிச்சவனே வந்து நம்ம சாதாரண போயிடுறோம். இந்த நவீன காலத்தில் என்ன நடக்குது, வாட்ஸ்அப் போட்டு விட்டுறாங்க, அடிச்சத வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல விட்டான் வைய, நமக்கு அடிச்சதோட வெக்கமா இருக்கு. அப்ப வெறுக்கிறமா இல்லையா, நம்ம செய்யும் போது அது தவறா தெரியல, அது 4 பேர் பார்க்கும்போது என்ன செய்யுது, அடிக்கும் போது வராத உறுத்தல் வாட்ஸ்அப்ல வரும்போது வருதா, வருதா எல்லாத்துக்கும் வருது. லஞ்சம் வாங்குறான், 10 ரூபாய் போலீஸ்காரன் வாங்குறான், ஒன்னும் எந்த உறுத்தலும் வரல. எப்போ வரேன், பாஸ்புக் பேஸ்புக்ல வருமா, வீட்டில் போய் தூங்க முடியாது, அவனுக்கு நடமாட முடியாது. அப்ப நம்ம செஞ்சதை மற்றவன் பார்க்க கூடாது என்று எதை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அதெல்லாம் பாவம். பாவத்துக்கு அளவுகள் என்ன, உள்ளத்தை உறுத்துவதும் மற்றவர்கள் பார்ப்பதை நீங்கள் வெறுப்பீங்களே பிடிக்காத, அதுவும் தான் பாவம். பாவத்துக்கு நன்மைக்கு இலக்கணம் தரும் பொழுது இங்க கரெக்டா இருக்கணும், உறுத்திட்டாலே தப்பு, நீ மனசு சரியில்லை உனக்கு, இவனை உறுத்துற காரியம் செய்யற,
உனக்கே தெரிய செஞ்சிருக்க கூடாது என்று. அப்ப என்ன செய்யற? அப்ப செய்திருக்க கூடாது என்று உன் மனசுக்கே தெரிகிறது, அடுத்தவன் பார்த்தால் உனக்கே வெக்கமாக இருக்கிறது, அப்படியான காரியத்தை நீ எதுக்கு செய்யற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமைக்கு இலக்கணம் சொல்லும் போது கூட, பாவத்துக்கு இலக்கணம் சொல்லும் போது கூட இந்த இலக்கணத்தை சொல்கிறார்கள். அப்ப அதனால எல்லாத்துக்கும் பேசிக் எங்க இருக்கிறது கேட்டால் உள்ளம் தான் இருக்கிறது. உள்ளம் கரெக்டா இல்லைன்னு சொன்னால் அது எந்த ஒரு அமல்னாலும் ஈடேற முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய தஹஜ்ஜத்தில் இரவு தொழுகையில் ஓதுறதுக்கான சில துவாக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதில் அந்த வஜ்ஜகத்து வஜ்ஜகின்னு பெரிய துவா ஒன்று வரும், பல விஷயங்களை கேட்க சொல்றாங்க. அதில் ஒரு முக்கியமானது என்னன்னு கேட்டால், அஹ்சனில் அஹ்லாக், வஜ்ஜகத்து வஜ்ஜகில் இரவில் நீங்கள் இருந்தால் அதை ஓத வேண்டிய துவான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராத்திரியில் ஓதுறதுக்கு பெரிய வஜ்ஜகத்தை, நம்ம சாதாரண தொழுகையில் ஓதுவோம்ல, அந்த வஜ்ஜகத்தை விட கூடுதல் வாசகத்தை கொண்டு ஒரு பெரிய துவாவை கற்றுத்தந்தார்கள். இது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிற அந்த துவா. அதில் என்ன செய்யறாங்கன்னா, கட்டு தரும் பொழுது அல்லாட்ட கேட்க சொல்றாங்க, வஹ்தினி லி அஹ்சனில் அஹ்லாக், இறைவா எனக்கு நற்குணங்களுக்கு நேர்வழி காட்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்னைக்காச்சும் நற்குணத்துக்கு அல்லாட்ட கேட்டிருக்கீங்களா? பணம் காசு கேட்டீங்க, அது கேட்டீங்க, சொர்க்கத்தை எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க. யாரெல்லாம் என்னை குணசாலியாக நீ ஆக்கணும் என்னையா கேட்டிருக்கமா? நல்ல குணமுள்ளவனா இருக்க அப்படின்னு நினைக்க, அல்லா பத்தி பயம் இல்லைன்னு அர்த்தம், மனசை பத்தி எல்லாம் கவனிக்க மாட்டான்னு நினைக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி வழிகாட்டுறாங்க, இதுலையும் நம்ம தேர்வதுக்கு அங்க பெட்டிஷன் போட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இறைவன் துவா செய்யும் பொழுது, இறைவா இந்த குணத்தையும் சரி பண்ணிடு, இப்படி கேட்டு பாருங்களேன். ஒவ்வொரு குணமா கெட்ட குணம் விடுபட்டு போயிடும். கெட்ட குணங்கள் விடுபட்டு போவதற்கான அந்த பொறுப்புகளை இந்த அறிவுரைகள் மூலமாகவும் சொல்லிவிட்டு அல்லாட்ட கேட்கறதுக்கான வழியையும் ரசூலுல்லாஹ் காட்டி தர்றாங்க. அது என்ன கேட்கறாங்க, வஹ்தினி லி அஹ்சனில் அஹ்லாக், நற்குணங்களுக்கு எனக்கு வழிகாட்டு. லா யஹ்தி லி அஹ்சனிஹா இல்லா அந்த, உன்னை தவிர யாராலையும் நற்குணத்துக்கு வழிகாட்ட இயலாது. நான் நினைச்சவனும் நல்லவனாலும் ஆயிர முடியாது. எனக்கு நற்குணங்கள் நல்லபடி அமைய வேண்டுமானால் யார், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அப்ப நற்குணங்களுக்காக வேண்டி அல்லாட்ட துவா செய்வதை கற்றுத்தருகிறார்கள். அதே மாதிரி வஸ்ரிஃப் அன்னி சையாஹா, கெட்ட குணங்களை விட்டு என்னை அல்லாஹ் காப்பாத்திரு, நல்ல குணங்கள்லாம் என உள்ளவன ஆக்கிவிடு, கெட்ட குணங்கள் எல்லாம் என்னிடமிருந்து எடுபட்டு போக வேண்டும், அதுக்கு நீ உதவி செய்ய. லா யஸ்ரிஃப் அன்னி சையாஹா இல்லா அந்த, உன்னை தவிர அந்த கெட்ட குணங்களை யாராலையும் நீக்க இயலாது அல்லான்னு சொல்லி கேட்கணும். அப்ப நள்ளிரவில் எழுந்து இரவில் தொழும் பொழுது இதை பிரத்யேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்றாங்க, நல்ல குணங்களுக்கு நீ வழிகாட்டு, கெட்ட குணங்களை காட்டிடாத. இதை நம்ம கெட்ட குணங்களில் தப்பிப்பதற்குரிய பெரிய கேடயமாக பயன்படுத்த வேண்டும். என்னென்ன கெட்ட குணம் எப்படி எல்லாம் குற்றம் பின்னாடி பார்ப்போம். பொதுவாக அந்த பேசிக் முதல்ல அல்லாஹ் பார்க்கற நினைக்க வேண்டும், இதுக்கெல்லாம் மார்க் போடுவோம் நினைக்கணும், கெட்ட குணங்கள் நம்ம அமல்கள் அழிச்சிடும் நினைக்கணும், நல்ல குணம் இருந்தால் அமல் செய்யாட்டா கூட கூலியை கொடுத்துரும் நினைக்கணும். இதுக்கு கூட என்ன செய்யணும்னு கேட்டா, அவன்கிட்ட நம்ம கோரிக்கைகள் இதையும் வச்சுக்கிட்டு இருக்கணும். இனிமேல் நம்முடைய கோரிக்கைகள் என்ன செய்யணும், யாரெல்லாம் நல்ல குணம் உள்ளவனாக கெட்ட குணம் உள்ளவன் ஆக்கிறாதே. இது நம்ம அடிக்கடி அல்லாட்ட கேட்டுக்கொண்டிருந்தோமே, ஆனால் அதுக்காகவே எல்லாம் நம்மளை மாத்துவோம். நம்ம சுபாவத்திலே கெட்டவனாக இருந்தா கூட இப்படி அல்லாட்டையே பெடிஷனை போடும்போது என்ன செய்வான், மாற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகில்லாக ஹைசுமா குன்த, எங்கே இருந்தாலும் அல்லாவுக்கு பயந்து கொள். நீ எந்த இடத்துல இருந்தாலும் பள்ளியாசலம் மட்டும் பயப்படக்கூடாது, எல்லா இடத்துலையும் பயப்படணும். வீட்டில், வெளியில, ரோட்டில், காட்டில், மேட்டில், எங்கே இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அல்லாவுக்கு பயந்து கொள். அதே மாதிரி நாசமி குலுக்கின் ஹசனின், மக்களோட பழகும் போது அழகான பண்புகளோடு பழகு, நற்பண்புகளோடு நற்குணங்களோடு பழகு என்பதை ரசூல் அல்லாவுக்கு அஞ்சிருக்கு அடுத்து அடுத்த அறிவுரை. எங்கிருந்தாலும் அல்லாவுக்கு பயந்து கொள், மக்கள்கிட்ட அழகிய குணம் நடந்து கொள் என்று அல்லாவுக்கு அஞ்சுவதை ஒட்டி ஒரு அழகான விஷயமாக இதையும் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, அல்லாவுடைய தூதரே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாக்கியங்களையே பெரிய பாக்கியம் என்று எதை சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். மனிதன்கள் நிறைய பாக்கியம் தரான்ல, அறிவு, செல்வம், ஆற்றல், திறமை, அப்படி எவ்வளவு விஷயங்கள் கொடுக்குறான். இதுல அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தில் ரொம்ப பெருசாக நாம் எதை எடுத்துக்கலாம்? அப்ப ரசூல்லா சொல்றாங்க, குல்குல் ஹசன், நல்ல குணம்தான். அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்திலேயே பெரிய பாக்கியம் என்று ஒன்று இருந்தால் அது நற்குணங்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த நற்குணங்கள் உள்ளவருடைய முக்கியத்துவமானது என்பதையும் அதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறார் என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் அடுத்து நம்ம தீய குணங்களுக்கு வந்துடலாம். என்னென்ன தீய குணம், அது ஏன் ஏற்படுது, அதை ஒழிப்பதற்குரிய மனோதத்துவ ரீதியான வழிமுறை என்ன, மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாள்